விஷ் யூ ஹாப்பி டே. நான் ரொம்ப நாளாக பேச நினச்ச ஒரு சப்ஜெக்ட் இது. மனிதன் மரணித்த பின் எங்கே செல்கிறான், அவனுடைய ஆத்மா எங்கு செல்கின்றது, இந்த மண்ணினால் செய்யப்பட்ட இந்த உடலிலிருந்து உயிர் என்னும் ஆவி பிரிந்த பின் அந்த மனிதனுடைய நிலை என்ன? இறைவன் தன் திருமறையில் மிக அழகாக சொல்லியிருக்கின்றான், நான் மனிதனை தட்டினால் சப்தமுண்டாகும் களிமண்ணினால் நான் படைத்தேன் என்று சொல்லிவிட்டான். ஆக இந்த மனித உடல், மண்ணினால் செய்யப்பட்ட இந்த மனித உடலில் இறைவன் தன்னுடைய ஆவியை செலுத்தினான். மனிதன் உயிர் தெழுந்தான். அந்த மனிதன் இந்த மண்ணினால் படைக்கப்பட்ட இந்த பூமியில் வாழ்கிறான். இந்த பூமியில் அந்த மண்ணினால் செய்யப்பட்ட உடம்பு மண்ணைத்தான் தின்கின்றது. அதாவது மண்ணிலிருந்து விளையும் காய் கனி புசித்து வாழ்கிறான். பின்னர் இந்த மண்ணினால் செய்யப்பட்ட இந்த தேகம் மீண்டும் மண்ணுக்குள் கலந்து விடுகின்றது. ஒரு விஷயம் கவனிங்க, தண்ணீர் ஆவியாக போயிடுது, சதைகள் காணாமல் போயிடுது, ஆனால் எலும்பு மட்டும் ஏன் அப்படியே வருடங்களாக, நூற்றாண்டுகளாக, பல்லாயிரக்கணக்கான வருடங்களாக இந்த எலும்புகள் மட்டும் ஏன் மக்கி போவதில்லை தெரியுமா? எலும்பு என்பது கால்சியம். இது ஒரு விஞ்ஞான ரீதியாக நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். எலும்பு என்பது கால்சியம், அதாவது சுண்ணாம்பு சத்து. இந்த மண்ணில் பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு படிமங்கள் இருக்கின்றன. அப்போது சுண்ணாம்பும் என்பதும் ஒரு வகை மண்ணின் வகைதான். இளகிய தன்மை கொண்ட நுரம்பு போல உள்ள ஒரு கல், சுண்ணாம்பு கல். ஆக மண்ணும் இதுவும் ஒன்று தான் அப்படி வச்சுக்கலாம். அப்போது இந்த மண் வந்து பார்த்திங்கன்னா மண்ணோட மண் கலக்கும்போது அது மட்டும் தன்னுடைய இயற்கைத்தன்மையாக இருக்குது. அது வந்து மாறுறதில்லை, மக்கி போகிறதில்லை. அப்படியே சில மதங்கள்காரங்க பார்த்திங்கன்னா அதை எரிக்கிறாங்க. எரித்தாலும் அது வெண்மையான ஒரு பவுடராக தான் மாறுது. இப்போ நீங்கள் சங்கு சுட்டாலும் வெண்மை தரும்னு ஒரு விஷயங்கள் உண்டு. சங்கை நீங்கள் சுட்டால் பார்த்திங்கன்னா அது வெண்மையாக மாறிடும். அதை சுண்ணாம்பாக பயன்படுத்துவாங்க. அதே போல் இது வெண்மையான ஒரு சுண்ணாம்பு கலவையாக மாறும். சரிங்களா? அப்போது நம்ம புயர்ந்துக்கணும். இறைவன் திருமறையில் மிகச்சரியாக சொல்லியிருக்கிறான், இந்த பூமியிலிருந்து மண் எடுத்து வர செய்து நம்மை படைத்தான் இல்லையா. ஆக பிறப்பின் மிக 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 நாம் அறிந்து கொள்ள வேண்டிய உண்மை இறைவன் திருமறை குர்ஆனிலே தெளிவாக விளக்கின்றிருக்கிறான். நாம் வி ஆர் எ விசிட்டர்ஸ் ஆஃப் த பிளானட் ஆஃப் அர்த். இந்த பூமியில் நாம் தற்காலிகமாக வந்து தங்கியிருக்கும் ஒரு சுற்றுலாஸ்தலம்னு நினச்சிக்கலாம். இட்ஸ் ஏ டூரிசம் பிளேஸ். இங்கே நன்மைகளும் தீமைகளும் நம்ம கலந்தே இருக்கின்றன. இறைவன் நமக்கு சாய்ஸ் கொடுத்துருக்கான், சிந்தனையை கொடுத்துருக்கிறான். நம்ம நன்மையை நாடி, நன்மையை செய்து பிறருக்கும் அந்த நன்மையை ஏவ செய்ய வேண்டும். தவறுதலாக இன்று இஸ்லாம் மக்கள் தீவிரவாதிகள் என்று முத்திரை குத்தப்படுகிறார்கள். இது வந்து காலகாலமாக பல்லாயிரம் வருடங்களாக கட்டவிழ்த்துவிடும் வன்முறை தான். ஆனாலும் இஸ்லாம் என்பது மதம் அல்ல, அது மனிதத்துவம். மனித தர்மம் மீறி எவன் செயல்படுகிறானோ அவன் இஸ்லாமியவாதி கிடையாது. த மீனிங் ஆஃப் இஸ்லாம், இஸ்லாம் என்றால் த பீஸ், அமைதி, சாந்தி என்று அர்த்தம். அல்லாஹ் என்னுடைய இறைவனின் பெயர் கிடையாது. அதோடைய அல்லாஹ் என்றால் அரபியில் வணங்கத்தக்க, அதாவது வணக்கத்திற்கு தகுதியானவன் ஒரே அர்த்தம். தான் சிங்குலர், ஒரே இறைவன், பரம்பொருள்னு சொல்லலாம். எல்லா இந்து மதங்களும் பார்த்திங்கன்னா பகத்கீதையில் சொல்லுது பரம்பொருள் பற்றி தான் பேசுவதை தவிர குறிப்பாக இந்த இறைவனுடைய பெயர்கள் சொல்லவில்லை, பரம்பொருள். அப்போ திரித்து கூறியது யார்? நம்மை பிரித்தாள நினைக்கும் சண்டாளர்கள் தான் பிரித்து கூறுகிறார்கள். இவர்கள் மதவாதிகள் அல்ல, மிருகவாதிகள் என்று சொல்லுவேன் நான். மனிதர்களை பிரிப்பவர்கள் மிருகவாதிகள், மனிதவாதிகள் அல்ல. துரதிருஷ்டவசமாக இன்று நாட்டை ஆளக்கொண்டிருப்பதும் ஆண்டு கொண்டிருப்பதும்
இனிமேலும் ஆழ துடிப்பதும் இந்த மிருகவாதிகள் தான் மக்கள் உணர்ந்து கொண்டார்கள். இனிமேல் இவர்கள் ராஜா பலிக்காது என்று நான் நினைக்கின்றேன். நாம் மனிதவாதிகளாக இருப்போம். இஸ்லாம் என்பது மனிதம், இது மதமல்ல, இது மார்க்கம், சத்திய மார்க்கம். சத்தியமாக, துல்லியமாக, பிறருக்கு சிரமம் தராத, சிறக்கூடாத, பக்கத்து வீட்டுக்காரன் சாப்பிட்டானா முதல்ல பார், அப்புறம் நீ சாப்பிடுன்னு சொல்கிற மார்க்கம். பக்கத்து வீட்டுக்காரன் நோய்வாளியாக இருந்தால் போய் உடனே பாருங்கள் அப்படின்னு சொல்கிற மார்க்கம். பெண்ணுக்கும் சொத்துரிமை தரும் மார்க்கம். ஃபஸ்ட்டு உண்மை இதை நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா டிரான்ஸ்லேட் குரானை படிங்க. இரண்டு நருளால் நான் ராமாயணம் படிச்சிருக்கேன், மகாபாரதம் படிச்சிருக்கேன், பகவத்கீதை படிச்சிருக்கேன், பைபிள் படிச்சிருக்கேன். இறுதியாக நான் படித்தது தான் திருக்குறான். அதனால தான் இவ்வளோ அழகாக பேச முடியுது, உண்மையை பேச முடியுது. நன்றி, மீண்டும் சந்திப்போம். த பீஸ்ஃபுல் ஆர்கனைசேஷனிலிருந்து முகமது ரஃபி. 9741597015. அஸ்ஸலாமு அலைக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கிறேன்.